பப்ஜி மதரின் ஜாமீன் மனு மீது வரும் திங்கட்கிழமைக்குள் பதிலளிக்க வேண்டுமென சைபர் கிரைம் காவல்துறைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தடை செய்யப்பட்ட பப்ஜி உள்ளிட்ட ஆன்லைன் விளையாட்டுகளை யூ டியூப் சேனல் மூலம் ஆபாசமாக கொண்டே விளையாடியதாக யூ டியூபர் மதன் மீது புகார்கள் அளிக்கப்பட்டன இதன் அடிப்படையில் யூ டியூபர் மதன் மீது மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் காவல்துறையினர் பெண்களை ஆபாசமாக சித்தரித்து பேசுதல் ஆபாசமாக பேசுதல் தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துதல் தடை செய்யப்பட்ட செயலியை பயன்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் தலைமறைவாக இருந்த பப்ஜி மதனை கடந்த பதினெட்டாம் தேதி தருமபுரியில் கைது செய்து சென்னை அழைத்து வந்தனர் இந்த வழக்கில் ஜாமீன் கோரி மதன் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் அதில் தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகளில் உண்மை இல்லை எனவும் எந்த வகையிலும் சட்டத்தை மீறவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதனை விசாரித்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி செல்வகுமார் மதனின் ஜாமீன் மனு தொடர்பாக வரும் திங்கட்கிழமைக்குள் காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தார்